தேவபூமி என அழைக்கப்படும் உத்தரகாண்ட் மாநிலம் இயற்கை அழகு சுற்றுலாவுக்கு மட்டுமல்ல ஆன்மீக தலங்களும் பெயர் பெற்றது. அவற்றில் ஒன்றுதான் பைத்தர்க்காட் பகுதியில் உள்ள பஞ்சசூலி மலைத்தொடர் என்ற ஆன்மீக தளம். 5 குன்றுகள் ஒருங்கிணைந்த இந்த மலைத்தொடர் ஆன்மீக நூல்களில் பஞ்சஷிலா என்று அழைக்கப்படும். பகுதி மக்கள் இதை பாண்டவர் சோட்டி என்ற பெயர்கள் அழைப்பார்கள். இங்கே வர்றது ரொம்ப ஈஸி தான். ரோடு வசதிலாம் நல்லா இருக்குது. இந்த பகுதியை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்காக அரசு எல்லா ஏற்பாட்டையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. மேகங்க விலகினதும் மலையோட அழகை முழுசாக பார்த்து ரசிக்கலாம். பஞ்ச பாண்டவர்களான தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோர் இந்த மலை குன்றுகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதாக கருதப்படுகிறது. பாண்டவர்கள் தங்கள் இறுதி காலத்தில் இந்த மலைக்குன்றுகளை அடைந்துதான் ஸ்வர்க்கத்திற்கு சென்றதாக புராண கதைகள் வாயிலாக நம்பப்படுகிறது. ஐவரும் இந்த மலை உச்சியில் அடுப்பு வைத்து சமைத்து இறுதியாக உணவறிந்துவிட்டு ஸ்வர்க்கத்திற்கு சென்றதாகவும் இதன் காரணமாகவே இதற்கு பஞ்சசூலி என்று பெயர் வந்ததாகவும் நம்பப்படுகிறது. இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிற அந்த தர்மா பள்ளத்தாக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 அடி ஆழம் கொண்டது. எனக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இதோட அழகு உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். இங்கிருந்து அந்த அழகான விவ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் முன்னாடி போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையா இருக்கு. இது மாதிரி அழகா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பித்தாரகட் பகுதியில் உள்ள துக்து கிராமம் இந்த பஞ்சசூலியின் நுழைவு வாசலாக கருதப்படுகிறது. பஞ்சாசூலியை பார்ப்பதற்கு பித்தாரகாட் பகுதியின் நைனி சைனி என்ற இடத்திலிருந்து 170 கிலோமீட்டர் தூரத்தில் தர்மா பள்ளத்தாக்கு உள்ளது. இயற்கை சுற்றுலா மேலே ஆசை வச்சிருக்கிற எல்லாரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாச்சும் இங்கே வந்து பார்க்கணுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அரசாங்கம் எல்லா விதமான வசதிகளையும் இங்கே செஞ்சுருக்கு. 3-4 கிலோமீட்டர் மட்டும் நடந்தால் போதும். மற்ற இடத்துலலாம் வாகனத்திலே போயிடலாம். சாப்பாடு உள்ளிட்ட எல்லா வசதியும் நாங்கள் சிறப்பாக செஞ்சு தரோம். பஞ்சாசூலி அடிவாரம் மற்றும் கிளேசியர் பகுதியை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளுக்கு துக்து கிராமத்தில் தங்கும் வசதி உள்ளது. கோடை காலத்தில் இங்கு சுற்றுலா பயணிகள் குவிவது வழக்கம். இந்த கிராமத்து மக்களுக்கு இதுவே முக்கிய வாழ்வாதாரமாக கருதப்படுகிறது. இங்கே ரோடு வசதி வர ஆரம்பித்ததுலேருந்து மற்ற வசதி எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஊர்லேருந்து ஆரம்பித்து வேறு மாநிலங்கள், வெளிநாடு அப்படின்னு பல இடத்துலேருந்து ஆளுங்க வராங்க. இங்கே தங்குறதுக்கு 5 ஹட்டு இருக்குது. ஒரு ஹட்டில் 6 பேர் வரைக்கும் தங்கலாம். சிறப்பான ரோடு வசதி வந்து 3 வருஷம் ஆச்சு. அதுலேருந்து அதிக அளவுக்கு ஆளுங்க வராங்க. இப்போ லாக்டவுன் காரணமாக கூட்டம் குறைஞ்சிருச்சு. பஞ்சாசூலி ட்ரெக்கிங் அடிவாரத்தில் இருந்து கிளேசியர் செல்லும் இடம் எழில் கொஞ்சம் அழகு கொண்டது. வழி நெடுகிலும் உள்ள மரங்கள், புல்வெளிகள், பனிப்பாறைகள் நம்மை களிப்படைய செய்யும். பஞ்சாசூலி கிளேசியரில் இருந்து உருவாகும் நியோலி நதியின் அழகையும் நாம் கண்டு ரசிக்க முடியும். இங்கே எல்லா ஏற்பாடும் சிறப்பாக இருக்கு. நாங்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கோம். பஞ்சாசூலி உண்மையாகவே ஒரு அழகான இடம். ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம். ட்ரெக்கிங் செய்யும் போது உள்ளூர் வாசிகளான ஆடு மேய்ப்பவர்கள், கடைக்காரர்களை நாம் பார்க்க முடியும். இவர்கள் பல மாதங்கள் குகைகளிலும் டெண்டுகளிலும் தான் வாழ்க்கை கழிக்கின்றனர். சீனா நேபாளம் எல்லை அருகே அமைந்துள்ள தர்மா பள்ளத்தாக்கில் 5 மாத காலம் கடும் பனிப்பொழிவு காணப்படும். இயற்கை அழகை ஒருங்கிணைத்து வைத்துள்ள இந்த பஞ்சாசூலி நாட்டின் மிக பிரதான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். அரசு இந்த பகுதியில் வசதிகளை மேம்படுத்தி மக்களிடம் இதன் மகத்துவத்தை கொண்டு சேர்த்தால் இதன் புகழ் மேலும் மேன்மை பெறும்.